ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இன்றைக்கி அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்கள் கையில் இருக்கிற வெறும் 500 வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை இன்வெர்டர் வீடாக வந்து மாற்றலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வெறும் 500 வச்சு நம்ம வீட்டை வந்து இன்வெர்டர் வீடாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமானு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நடக்கும். இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து யூடியூப்ல வந்து யாருமே வந்து போடலை. அதாவது 500 வச்சு நம்ம எப்படி இன்வெர்டர் வீடாக மாற்றது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து யூடியூப்ல எந்த ஒரு வீடியோ கிடையாது. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும், ஒரு ஏழையாக இருக்கிறீங்க இல்லை ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை சொந்தக்காரர்கள் இல்லை வேறு ஏதாச்சும் தெரியாதவங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு நபருக்காச்சும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெக்னாலஜி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா பல பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ஏரியும். லைட் ஏரியும் அப்படின்னா நம்ம கரண்ட் போட்டால் லைட் ஏரியும், அது ஓகே. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, ஒரு நாள் ஏரியா கட்டு வந்துருச்சு, இல்லை மழை பெஞ்சு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை நாள் வந்துச்சு, இப்போ ஜூன் மாதம் முடிஞ்சு போனால் ஜூலை மாதத்துலேருந்து மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு கரண்ட் இருக்காது, 1 டே ஃபுல்லாக கரண்ட் இருக்காது, லைன் ஏதாச்சும் அறுத்துக்கிச்சு அப்படின்னா கரண்ட் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இன்வெர்ட்டரை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து செட்டப் பண்ணி ஏரிய வச்சு நம்ம வீட்டில் வந்து லைட் ஏரி வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து டீட்டெயில் வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோட முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 500 தான் தேவைப்படும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கன்வெர்ட்டர், இந்த DC to AC கன்வெர்ட்டர் தான் நம்ம வந்து வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 550 ரூபா, இப்போ வந்து இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 450 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்வெர்ட்டர் வந்து கிடைக்குது. இதில் ஒன்றும் இல்லைங்க, இது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 12 வோல்ட்டில் பேட்டரி வந்து இதில் கொடுத்தோம், அதாவது 12 வோல்ட் பேட்டரி சப்ளை இதில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அப்ளைசன்ஸை வந்து ஏற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இது பண்ணுற வேலை. இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து இன்வெர்ட்டர் வீடாக மாற்ற போகிறோம். இதுக்காக வந்து நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவைங்க. ஒரு புது ஒயர் வாங்கி போடணுமா இல்லை எதாவது பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுலேருந்து லைன் எடுத்து நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும். அது எப்படின்ட்டு நம்ம வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வந்து இதை பற்றி நம்ம 2-3 வீடியோ வந்து போட்டுடுறோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து இதை என்ன இது எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம வீட்டு இன்வெர்டர் வீடாக மாற்றலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர், மைக்ரோடெக் 12 வோல்ட் DC கன்வெர்ட்டர் போட்டுக்கிறாங்க. மைக்ரோடெக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்டர்லாம் பார்த்துருவோம், அந்த பிராண்டு கிடையாது. மைக்ரோடெக்ன்றது ஒரு காப்பி பிராண்ட் டெக், இந்த டெக் பொண்ணு போடுறாங்க ஓகேங்களா. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்ல பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய கன்வெர்ட்டர் வந்து கிடைக்குது, நல்ல கன்வெர்ட்டராக பார்த்து வாங்கிங்க. அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 350 ரூபாயிலேருந்து ஒரு 850 ரூபாய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்வெர்ட்டர் வந்து கிடைச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் லோடு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாட்ஸில் எல்இடி லைட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 லைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து 20 லைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய பெரிய இன்வெர்ட்லாம் வாங்கணும் அப்படின்னா 1000 வாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000-5000 மேலே தான் இருக்கும். இது வெறும் 500 ரூபான்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது எப்படி இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இதுலேருந்து வந்தது கிடையாது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வயர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் லித்தியம் பேட்டரி வச்சுருக்கீங்க, லெட் ஆசிட் பேட்டரி எது வச்சிருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வயர் வந்து கனெக்ஷன் பண்ணிங்க. கனெக்ஷன் மட்டும் இங்கே சுவிட்ச் போனீங்க அப்படின்னா இங்கே சைடு பேக் சைடு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பின் சாக்கெட் வந்து 2 கொடுத்துக்கிறாங்க. இது மூலமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும், ஏசி கரண்ட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஏசி கரண்ட்னா பியூர் ஏசி கிடையாது, டிசியை பூஸ்ட் பண்ணி ஏசி அப்ளையன்சஸும் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துக்கிறாங்க, பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இதெல்லாம் பார்த்தோன்னா மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு 5 வோல்ட் 2 ஆம்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி ஒயர் வந்து நீங்கள் கனெக்ஷன் மாற்றி கொடுத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆகும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல் அப்படின்னா ஓவர்லோட்னு அர்த்தம் ஓகேங்களா. 200 வாட்ஸுக்கு மேலே ஒரு லோடு தரீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் ஆன் ஆகிட்டு கன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகிடும், அதுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வீட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் போர்டு ஒன்று தேவைப்படும். உங்கள் எல்லார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு வந்து வச்சுருப்பாங்க, ஒரு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியோ, அதாவது அந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரியோ பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த சுவிட்ச் போர்டு வந்து தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்குங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஏரியும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஏரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் இன்ஜின் இருக்குது. இப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டுடியோ, அங்கே பார்த்தீங்கன்னா லைட்லாம் செட் பண்ணி வச்சுருவோம் ஒரு சில லைட்லாம். ஸோ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகலாம். ஸோ ஓகே, இப்போ உங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எரிஞ்சின் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் வரும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மீட்டருக்கு வந்து வந்துங்க. அதாவது உங்கள் எல்லார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மீட்டர் வந்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அதாவது ட்ரிப்பர் இருக்கும், அந்த ட்ரிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏசி கரண்ட் வந்து உள்ளே வரக்கூடாது கரண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம்.
ஸோ அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி டிசி பல்பு, ஏசியில் டீசல் வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லைட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ரூமில் வந்து எரிஞ்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கன்வெர்ட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டைட்டாக முடிஞ்சுங்க. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் ஆகும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எதனா ஆடி ஆடி இது பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டரோட ஒயர் வந்து முடிஞ்சுங்க. இப்போ வந்து நீங்கள் சுவிட்சு போட்டீங்க அப்படின்னா கன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் வந்து கொடுத்துடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைல் சார்ஜராக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் வந்து போடுற மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிப்பாருங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அங்கே போயிட்டு அந்த டிசி லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடுது. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து பூஸ்ட் பண்ணி ஏசி அப்ளையன்சஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், உங்கள் வீட்டில் வந்து பெரிய பெரிய அப்ளையன்சஸ் ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், இது மாதிரி ஃபேனு, இதோட சுவிட்ச் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 watts வச்சு நம்ம இயக்க முடியாது. அதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஃபேனு, ஃப்ரிட்ஜு, அதோட சுவிட்செலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு வரேன் எங்கள் வீட்டில். ஓகே, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பெரிய பெரிய அப்ளையன்ஸ்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு வரோம். ஃப்ரிட்ஜு அது மாதிரிலாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து ஆஃப் பண்ணிடணும், கண்டிப்பாக வந்து மெயின் ஆஃப் பண்ணிருக்கணும். ட்ரிப்பர் வந்து ஆஃப் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் போட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்டரி வந்து கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா அந்த சைடு வந்து என்ன அவுட்புட் வரும். ஓகேங்களா? இது ஓகே. இப்போ இந்த ரெண்டு ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்து எடுத்துக்கணும். இந்த 5-pin circuitலேருந்து கரண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த கரண்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்களா வீட்டில், நார்மல் எந்த சுவிட்ச் போர்டாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்குது. அதாவது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே லைனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சுவிட்ச் போர்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம லைன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கன்வெர்ட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போயிடுது. ஓகேங்களா? போர்டுக்குள்ளே போயிடுது. இப்போ நம்ம சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே சுவிட்ச் போடுறோம். ஸோ ஓகே, சுவிட்ச் போட்டோம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து மேலே போகுது. இப்போ இதோட சுவிட்ச் போகிற மேலே பாருங்கள், இந்த இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 18 watts light வந்து இருக்குது. ஸோ 18 watts light தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எரியுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ சுவிட்ச் வந்து நிறுத்திடுறாங்க, நான் இதுலேருந்து கனெக்ஷன் வந்து நிறுத்திடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சுவிட்ச் நிறுத்தினோடனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. சுவிட்ச் போடுறேன். சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து டேஞ்சர் வந்து பாருங்க. ஏன்னா டேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீட்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா லைட் ஏறிது, சுவிட்ச் நிறுத்தின உடனே நின்றுது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் லைன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் ஆஃப் ஆகிடும். வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை போயிடும். ஸோ ஆன் பண்ணுற லைட் வந்து ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இது டீட்டெயில் வந்து புரிஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஆன் பண்ணக்கூடாது, ஏசி கரண்ட் வந்து ஆன் பண்ணக்கூடாது. அப்படி ஆன் பண்ணிங்க அப்படின்னா வெடிக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது ஸோ இதில் வந்து ஏறி அமைச்சிரு காலிங் பெல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பழைய மாடல் டியூப் லைட்டுங்க இது, கனட் லைட்டு. இது போட்டாலும் 40 watts இது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ அது இல்லாமல் ஃபேன் சுவிட்செலாம் நம்ம போடக்கூடாது, ஃபேன் சுவிட்செலாம் அதிக கரண்ட் எடுக்கும் போகிறோம். போயிட்டு மீட்ரு பார்த்தா தான் இருக்குது. இது ஆன் பண்ணி ஆன் பண்ண அப்படின்னா இந்த கரண்ட் போயிடும் உங்களுக்கு. வந்து வீட்டுக்குள்ள வந்து போகலாம். ஸோ இந்த சுவிட்ச் போர்டு வந்து பாருங்கள், இந்த சுவிட்ச் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் வந்து ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மேலே இருக்கிற லைட் போட்டோம் அப்படின்னா மேலே வந்து லைட் ஏரியா அதுவும் போடுறோம். ஸோ லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த டேஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆரம்பிச்சு இங்கே வந்து சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஏசி டிசி பல்பு வந்து இருக்குது லைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. ஃப்ரிட்ஜ் வந்து போட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 watts மேலே வந்து எடுக்கும், உட்காந்துரும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஏரியா இருந்துச்சு. இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடினே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. எங்கள் வீட்டில் தான் மொத்த லைட் அதாவது எல்லா லைட்டும் வந்து போட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் நைட் டைம்லாம்
டைரக்ஷனில் என்ன அந்த லைட்லாம் எரியுமோ அந்த லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள் ஒன்றும் கிடையாதுங்க, இந்த பேட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கன்வெர்ட் பண்ணி ஏசியாக கொடுக்குது. இந்த ஏசி லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போர்டு மூலயமா வந்து கொடுத்து மொத்த ரூமில் இருக்கிற சுவிட்ச் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து நம்ம தந்துடும். கொடுத்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஏரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லைட் ஆஃப் பண்ணுவாங்க எல்லாரும் தெரியும். ஸோ இதுலேருந்து அந்த கீங்கு வர சவுண்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா, லைட் வந்து ஏரிய ஆரம்பிச்சு. டேஞ்சர் முதல் கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா இது வந்து டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் ஏழை வீட்டுக்கு போய் இந்த விஷயம் சேர்ந்துச்சு அப்படின்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா மழைக்காலங்களில் இதில் வந்து ஏரியா கட்டு அப்படின்னும் போது அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் தொல்லை இல்லாமல் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து வாழலாம். இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடையாது. ஸோ இந்த செட்டப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் இன்வெர்டர் தாங்க. இன்வெர்டர் வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறாங்களோ எப்படி வந்து ஒயரிங் தராங்களோ அதுதான் இது. இன்வெர்டரில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வந்து ஆன் ஆகிடும். ஸோ கரண்ட் வந்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த செட்டப் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதில் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னோட மைக் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எவ்வளோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வாய்ஸ் கிடையாது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து இது டீட்டெயில் வந்து எனக்கு சொல்ல முடியல. நான் ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஓரளவு வந்து புரிஞ்சிருக்கும். ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம வாங்கின அந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி வச்சு அந்த கரண்ட் வந்து ஏசி கரண்ட்டாக மாற்றி அந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு சுவிட்ச் போர்டு, அதாவது நம்ம வந்து சவுத்தில் வந்து கொடுத்துருப்பாங்கல்ல நம்ம சுவிட்ச் போர்டு லைட் எரியும்ல, அந்த சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்து மெயினாக ஆஃப் பண்ணிட்டு இன்புட் கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஆகிடும். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிளியராக வந்து உங்களுக்கு போகிறேன். கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுருக்கேன், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ கம்ப்யூட்டர் ரீப்ளேஸ் வச்சு 350 வாட்ஸ் வந்து லோடு எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டப் பண்ணலாம் நம்ம வீட்டில். ஸோ வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா இல்லை புரியலன்னு சொன்னால் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் எதுவும் பண்ண முடியாது, மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. நடு நோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்து சத்தமே இல்லாமல் வந்து வீடியோஸ் வந்துருக்கும், யாரும் கோச்சிக்காதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.